विनाता इरंडे मुदलावद तमिल मोळी मुदलावद अरिवुरुत्तल पाडलै वासित्तु विनाक्कळुक्कु विडै एळुदुवोम् சின்ன சின்ன பூக்கள் சிறிய நல்ல பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் வெற்றி தரும் பூக்கள் மஞ்சள் நிற பூக்கள் மலரை கவரும் பூக்கள் இந்த பாடலை வகுப்பறையில் ராகத்துடன் படித்திருப்பீர்கள். நாங்களும் ராகத்துடன் பாடி பார்ப்போம். சின்ன சின்ன பூக்கள் சிறிய நல்ல பூக்கள் வெள்ளை நிற பூக்கள் வெற்றி தரும் பூக்கள் மஞ்சள் நிற நாங்கள்
விளையாட்டு வெறிய விளையாட்டுகள் நாங்கள் வீட்டில் விளையாடுவோம். இப்போ இரண்டு டீமாக விளையாடுவோம் அல்லது இரண்டு பேர் விளையாடுவோம் அப்படி இருக்கின்ற வகையில் விளையாட்டில் ஒருவர் தோல்வி அடைவர் மற்றவர் வெற்றி அடைவர். நாங்கள் வகுப்பறையில் ஒத்த கருத்து சொற்கள் எதிர்கருத்து சொற்கள் எதிர்பார்த்தவர்கள் பார்த்துருக்கோம். அந்த வகையில் தோல்வி என்பதன் எதிர்ச்சொல் வெற்றி. இந்த பாடலிலே வெள்ளை நிற பூக்கள் வெற்றி தரும் பூக்கள். தோல்வி என்பதன் எதிர்ச்சொல் வெற்றி. சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். கணிதம் இரண்டாவது அறிவுறுத்த சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். வினா இலக்கம் ஆறு. ஒன்பது எனும் இலக்கத்தின் எண் பெயர் யாது? ஒன்பது எனும் இலக்கத்தின் எண் பெயர் யாது? முதலாவது விடை ஒன்பது, இரண்டாவது விடை ஒன்பது, மூன்றாவது விடை எண்பது. எங்களுக்கு எண்கள் எண் பெயர்கள் வகுப்புல கற்றிருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே காணப்படும் எண் ஒன்பது. ஓ இன் பே தூ ஒன்பது. ஒன்பது என சரியாக எழுதப்பட்ட விடை இரண்டாவது ஒன்பது. இப்படி சரியாண்டு பார்க்க சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் ஏழு. இரண்டு நான்கு ஆறு எட்டு இடைவெளி. கோலத்தில் அடுத்து வர வேண்டிய எண் யாது? முதலாவது விடை பத்து, இரண்டாவது விடை பன்னிரண்டு, மூன்றாவது விடை எட்டு. இங்கே நாங்கள் வினாத்தாள் ஒன்றில் உருக்கோலங்கள் மாற்றோம். இது எண்கோலம், எண்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கோலம். ஏதோ ஒரு வகையில் எண்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இரண்டு நான்கு ஆறு எட்டு என எண்கள் அதிகரித்து செல்கின்றன. நாங்கள் எத்தனையால் அதிகரித்து செல்கின்றது என்பதை கண்டுபிடிப்பதற்கு அதிகரித்து செல்கின்ற வேளையில் இரண்டாவது எண்ணில் இருந்து முதலாவது எண்ணை கழித்தார். நான்கிலிருந்து இரண்டை கழிப்போம். நான்கில் இரண்டு போனால் இரண்டு. எனவே முதலாவது இலக்கத்திற்கும் இரண்டாவது எண்ணிற்கும் இடையிலான வித்தியாசம் இரண்டு. எனவே இரண்டினால் அதிகரித்து செல்கின்றது. இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து. அடுத்து வர வேண்டிய எண் பத்து. முதலாவது விடை விடை செய்யணும். சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் எட்டு. நான்கு பக்கங்களும் சமனான ஒரு எது? முதலாவது விடை செவ்வகம், இரண்டாவது விடை முக்கோணி, மூன்றாவது விடை சதுரம். பல வடிவங்களும் அவற்றின் இயல்புகளும் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது காணப்படுவது செவ்வகம். செவ்வகத்திற்கு நான்கு பக்கங்கள், ஆனால் எதிர்பக்கங்கள் சமன். இதற்கு இது சமன், இதற்கு இது சமன். நான்கு பக்கங்களும் சமனானவை இல்லை. இரண்டாவது முக்கோணம். முக்கோணிக்கு மூன்று பக்கங்கள், மூன்று பக்கங்களும் சமன். எங்களது வினா வந்து நான்கு பக்கங்களும் சமனானது. மூன்றாவது விடைக்கு போவோம். சதுரம். சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள், நான்கு பக்கங்களும் சமனானது.
நான்கு பக்கங்களும் சமனான உடு சதுரம். மூன்றாவது விடை. விடை செய்தம். சரிதான மாணவர்களே, அடுத்து வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் ஒன்பது. நான்கு சக மூன்று சமன் பெற்று கட்டம். வெற்றிடத்தில் வர வேண்டிய இலக்கம் யாது? முதலாவது விடை ஏழு, இரண்டாவது விடை ஐந்து, மூன்றாவது விடை ஆறு. நான்கு சக கூட்டல் அடையாளம். நான்குடன் மூன்றை கூட்டினால் வர வேண்டியது. நாங்கள் எண்ணிகள் விரல்களை பயன்படுத்தாது, மனதால் கூட்ட பழகவும். அந்த வகையில நான்குடன் மூன்றை கூட்டினால் நான்கு ஐந்து ஆறு ஏழு. நான்குடன் மூன்றை கூட்டினால் ஏழு. முதலாவது விடை. விடை சரியானது. சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் பத்து. கூடையில் உள்ள பூக்கள் எத்தனை? முதலாவது விடை எட்டு, இரண்டாவது விடை ஒன்பது, மூன்றாவது விடை பத்து. நாங்கள் வினாத்தால் ஒன்று சில பூக்கள் காணப்படுகிறது. அந்த பூக்களை நாங்கள் இப்ப எண்ணுவோம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. கூடையில் எட்டு பூக்கள் காணப்படுகின்றன. கூடையில் உள்ள பூக்கள் எட்டு. முதலாவது விடை. இப்ப நாங்கள் விடை செய்யலாம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். மூன்றாவது அறிவுறுத்தல். சரியான விடையின் கீழ் கோடிடுக. ஒவ்வொரு வினாவிலும் மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன. அதில் வினாவிற்கு பொருத்தமான விடைகள் கோடிடுதல் வேண்டும். வினா இலக்கம் பதினொன்று. பாடசாலையின் தலைவர். முதலாவது விடை அதிபர், இரண்டாவது விடை ஆசிரியர், மூன்றாவது விடை அப்பா. எமது பாடசாலை என்ற பாடத்தில் பாடசாலையில் சேவை வழங்குபவர்கள் அதிபர், ஆசிரியர், பிரதி அதிபர், நூலக அலுவலக உதவியாளர் என்று படிச்சிருக்கிறோம். அந்த வகையில பாடசாலையை தலைமை தாங்கி நடத்துபவர் அதிபர். எனவே பாடசாலையின் தலைவர் அதிபர். முதலாவது விடை. விடை செய்கிறார். சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் பன்னிரண்டு. மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ உதவுவது. முதலாவது விடை ஆலயம், இரண்டாவது விடை வீடு, மூன்றாவது விடை நூலகம். நாங்கள் வெயில் மழை ஒரு பிராணிகள் போன்றவற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அமைக்கின்ற ஒரு இடம்தான் வீடு. மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ உதவுவது வீடு. இங்க ஆலயம் வந்து கடவுள் இறைவன் உள்ள இடம், நாங்கள் போய் வணங்குகின்ற வணக்க ஸ்தலம் ஆலயம். அதே போல நூலகம், நூல்கள் நூல்களை சென்று வாசிக்கின்ற ஒரு இடம் நூலகம்.
மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ உதவுவது வீடு. இரண்டாவது விடை. விடை சரியாண்டு பார்க்க. சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 13. பாடசாலையில் காணப்படும் பொதுவான இடம் அல்லாதது. வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பாடசாலையில் காணப்படும் பொதுவான இடம் அல்லாதது. முதலாவது விடை நூலகம். இரண்டாவது விடை பூங்கா. மூன்றாவது விடை அதிப அலுவலகம். பாடசாலையில் பல்வேறுபட்ட இடங்கள் காணப்படுகின்றன. மைதானம், சிற்றுண்டி சாலை, வகுப்பறை, அதிபர் அலுவலகம், பூங்கா, நூலகம் போன்ற அதில் பொதுவான இடங்கள் எல்லாரும் சென்று பயன்படுத்தப்படுகின்ற இடங்கள் பொதுவான இடங்கள். அது நூலகம், பூங்கா, சிற்றுண்டி சாலை, மைதானம் போன்றவை பொதுவான இடங்கள். இது பொதுவான இடம் அல்லாதது அதிபர் அலுவலகம். அதிபர் பிரதி அதிபர் அவர்கள் இருந்து சேவை செய்கின்ற இடம் அதிபர் அலுவலகம். எனவே பொதுவான இடம் அல்லாதது அதிபர் அலுவலகம். மூன்றாவது விடை. விடை சரிதான். சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 14. தாயின் மூத்த சகோதரியை எவ்வாறு அழைப்பார்கள்? முதலாவது விடை அம்மம்மா. இரண்டாவது விடை பெரியம்மா. மூன்றாவது விடை மாமி. எமது வீடு என்ற பாடத்தில் வீட்டில் உள்ள அங்கத்தவர்கள் அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கி. வீட்டிற்கு வரும் நெருங்கிய உறவினர்கள் மாமா, மாமி, பெரியப்பா, பெரியம்மா, மச்சான், மச்சான், சித்தப்பா, சித்தி. இங்கே தாயின் மூத்த சகோதரியை, தாய் என்றால் அம்மா, சகோதரி என்றால் அக்கா அல்லது தங்கையை சகோதரி என்றால், மூத்த சகோதரி என்றால் அக்கா, இளைய சகோதரி என்றால் தங்கி. இங்கே வினா வந்து தாயின் மூத்த சகோதரியை அம்மாவின் அக்காவை எவ்வாறு அழைப்பார்கள்? பெரியம்மா. இரண்டாவது விடை. விடை சரியான சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 15. மரம் பொந்தில் வாழ்வது. முதலாவது விடை காகம். இரண்டாவது விடை குயில். மூன்றாவது விடை கிளி. பிராணிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வாழிடங்களை அமைத்துக் கொள்கின்றன. அந்த வகையில முதலாவது விடை காகம். காகம் மரங்களில் கூடு கட்டி வாழும். இரண்டாவது விடை குயில். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. இது காகத்தின் கூட்டிலே முட்டை இடும். மூன்றாவது விடை கிளி. கிளி மரங்களில் காணப்படுகின்ற பொந்துகளில் பாரம். மரப்பொந்துகளில் பாரம். கிளி, மைனா, அந்தை போன்றவை மரப்பொந்துகளில் வாழ். எனவே மரப்பொந்தில் வாழ்வது கிளி. மூன்றாவது விடை. விடை சரியாண்டு பார்க்க. சரிதான மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 14. அப்பா செய்யும் வேலை. முதலாவது விடை உணவு சமைத்தல். இரண்டாவது விடை துணி துவைத்தல். மூன்றாவது விடை பணம் சம்பாதித்தல். வீட்டிலுள்ள அங்கத்தவர்கள் ஒவ்வொருத்தரும் வேலைகளை பகிர்ந்து செய்கின்றனர். இந்த வகையில அம்மா உணவு சமைத்தல், துணி துவைத்தல் போன்ற வீடு கூட்டுதல், வீடு கழுவுதல், பாத்திரங்கள் கழுவுதல் போன்றவற்றை அம்மா செய்கின்றனர். அப்பா
தோட்டம் அமைத்தல், பொருள் செதுக்குதல், பயிர்களுக்கு நீர் ஊற்றுதல், பணம் சம்பாதித்தல் போன்றவை அப்பா செய்யும் வேலைகள். அப்பா நீங்க வீட்டுல அப்பா அங்க போற வேலைக்கு போயிட்டாரு சொல்லுவீங்க. வேலைக்கு எதற்காக போன்ற பணம் சம்பாதிப்பதற்காக. எனவே அப்பா செய்யும் வேலை பணம் சம்பாதித்தல் மூன்றாவது விடை. விடை சரியானது பார்ப்போம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல். வினா இலக்கம் 17. நீரில் கரையும் பொருள். முதலாவது விடை உப்பு, இரண்டாவது விடை எண்ணெய், மூன்றாவது விடை கரை. நீருடன் விளையாட்டுகிற பாடத்தில நீரில் கரையும் பொருட்கள், நீரில் கரையாத பொருட்கள் என்பவற்றை பார்த்திருக்கின்றோம். உப்பு நீரில் முற்றாக கரைந்து விடும். உப்பு, சீனி, சர்க்கரை போன்றவை நீரில் முற்றாக கரைந்து விடும். எண்ணெய், எண்ணெய் வகைகளை நீரில் இட்டால் மிதக்கும், நீரில் கரையாது நீரில் மிதக்கும். மூன்றாவது விடை கல். கல் நீரில் போட்டால் அமிலம், கரையாது. எனவே நீரில் கரையும் பொருள் உப்பு. முதலாவது விடை விடை சரியானது பார்ப்போம். சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல். வினா இலக்கம் 18. மஞ்சள் சக நீலம் கலப்பதால் உருவாகும் நிறம். மஞ்சள் நீலம் கலப்பதால் உருவாகும் நிறம். முதலாவது விடை பச்சை, இரண்டாவது விடை நீலம், மூன்றாவது விடை தவிதம். உங்களுக்கு நிறங்கள் தெரியும் அல்ல? மஞ்சள் நீலம் சிவப்பு மூன்றும் மூல வர்ணங்கள். மத்திய நிறங்கள் இந்த மூல வர்ணங்களை கலப்பதன் மூலம் உருவாக்கப்படுகின்ற நிறங்கள் தான் மத்திய நிறங்கள். அந்த வகையில மஞ்சள் நீலம் போன்றவற்றை கலந்தால் உருவாகும் நிறம் பச்சை. எங்க வீட்டில் இருக்கின்ற உரையில நிறங்களை கலந்து பாருங்க. இரண்டு நிறங்களை கலந்தால் ஒரு புதிய நிறம் ஒன்று உருவாகும். மஞ்சள் நீலம் கலப்பதால் உருவாகும் நிறம் பச்சை. முதலாவது விடை நான் விடை சரியாண்டு சரிதானே மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு செல். வினா இலக்கம் 19. நீரை உறிஞ்சும் பொருள் அல்லாதது. நீரை உறிஞ்சும் பொருள் அல்லாதது. முதலாவது விடை துணி, இரண்டாவது விடை சாக்கு, மூன்றாவது விடை பொலித்தி. நீருடன் விளையாட்டு பாடத்துல நீரை உறிஞ்சும் பொருட்கள் பார்த்திருக்கலாம். துணி, சாக்கு, பஞ்சு போன்றவை நீரை உறிஞ்சும் பொருட்கள். வீட்டுல தண்ணி ஊற்றப்பட்டிருக்கோம் அல்லது மழைக்காலத்துல ஈரம் அந்த இடங்களுக்கு அம்மா துணியை போட்டு மொப்பண்ணி எடுப்பாங்க. அதே போல சாக்கு, ஈரமான இடங்களுக்கு சாக்கை போடுவார்கள். ஏனென்றால் சாக்கு நீரை உறிஞ்சு கொள்ளும். பொலித்தி நீரை உறிஞ்சாது. பொலித்தி நீரை நாங்கள் விட்டோமானால் பொலித்தியின் மேல் நீர் தேங்கி இதனால்தான் நாங்கள் எங்களை வீட்டு சூழல பொலித்தீனை போட வேண்டாம் என்று சொல்வது. பொலித்தீன் வெளியில் கிடந்தால் மழைக்காலங்களில் பொலித்தீனில் நீர் தேங்கி நின்று அதில் டெங்கு காம்புகள் பரவி எங்களுக்கு டெங்கு காய்ச்சலை உருவாக்கும். எனவே பொலித்தீன் நீரை உறிஞ்சும் பொருள் அல்ல. வினா வந்து நீரை உறிஞ்சும் பொருள் அல்லாதது பொலித்தி. மூன்றாவது விடை எப்படி சரியானு சரிதான் மாணவர்களே, அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம். வினா இலக்கம் 20. சித்திரை புத்தாண்டை கொண்டாடுபவர்கள். முதலாவது விடை தமிழர் சிங்களர். இரண்டாவது விடை தமிழர் முஸ்லிம்கள். மூன்றாவது விடை கிறிஸ்தவர் சிங்களர்.
புத்தாண்டை நாங்கள் வேறு பெயர் கொண்டும் அழைக்கலாம். புது வருடம் தமிழ் சிங்கள புத்தாண்டு என்றும் அழைக்கலாம். அங்க புத்தாண்டு காலம் பாடத்துல சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவார்கள் தமிழ சிங்கள தமிழ் சிங்கள புத்தாண்டு என்றதிலேயே அங்குவிடையே இருந்தது. தமிழ் என்றால் தமிழர், சிங்கள என்றால் சிங்களவர். தமிழர் சிங்களவர் ஆகிய இனத்தவர்கள் கொண்டாடும் பண்டிகை சித்திரை புத்தாண்டு. எனவே சித்திரை புத்தாண்டை கொண்டாடுபவர்கள் தமிழர் சிங்களவர். முதலாவது விடை எப்படி செய்வாங்க சரிதானே மாணவர்களே? நன்றி மாணவர்களே. இவ்வளவு நேரமும் வினாக்களும் வினாக்களுக்கான விடைகளும் அதற்கான விளக்கங்களும் பார்த்தோம். அடுத்த வினாத்தாளில் சந்திப்பது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறேன்.